ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் என்ற தலைப்பில் தினமும் நம்ம ஒரு தகவலை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தையல் மிஷினோட ஊசி இருக்கு இல்லைங்களா, அதை யார் கண்டுபிடிச்சாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற கதையை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பழைய காலத்திலலாம், அதாவது மனிதனோட நாகரிகம் வளராமல் இருந்த காலத்தில், மனிதன் வந்து தைக்கிறதுக்காக முள், அப்புறம் வந்துட்டு விலங்கு பறவைகளோட எலும்பு, ஸோ இதை தான் வந்துட்டு ஊசியாக பயன்படுத்தினோம். அப்புறம் நூலாக எதை பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலங்குகளோட தசை நார், அப்புறம் மரத்தரோட நார், இதை தான் வந்து நூலாக பயன்படுத்தியிருக்காங்க. இதை வச்சு அவங்க ஆரம்ப காலத்தில் விலங்குகளுக்கு அடிபட்டாலோ இல்லை மனிதர்களுக்கு அடிபட்டாலோ அவங்களுடைய தசையை வந்து தைக்கிறதுக்காக இந்த முறையை வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனோட நாகரிகம் வளர வளர ஸ்டீல் ஊசி கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நூல் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் உடைகளை தைக்கிறதுக்காக இந்த ஊசி நூலை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இப்படி மனிதனோட நாகரிகம் வளர வளர இதுவரைக்கும் கையால் ஊசி நூலை வச்சு தச்சிக்கிட்டு இருந்தவன் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மெஷினை கண்டுபிடிக்க ஆரம்பித்தான். ஸோ மெஷினு நூல் ஊசி இதை வச்சு ஆட்டோமேட்டிக்காக அதுவே துணிகளை தைக்கிற மாதிரி மெஷின் கண்டுபிடிக்க ஆரம்பித்தான். இப்படி கண்டுபிடிச்சதில் இப்போ நவீன தையல் இயந்திரமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது லாக் ஸ்டிச் லூப்பிங் சீவிங் மெஷின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்க நவீன தையல் மெஷின். ஸோ இந்த மெஷினை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா நாட்டை சார்ந்த ஒரு விஞ்ஞானி டாக்டர் எலியாஸ் ஹவ். இவர் வந்து 1846 இந்த நவீன தையல் இயந்திரத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் கண்டுபிடிச்ச இந்த தையல் மெஷினுக்கான ஊசியை கண்டுபிடிக்கும் போது இவர் பயங்கரமாகவே அதுக்கு வந்துட்டு கஷ்டப்பட்டிருக்காரு. எப்படி இவர் அந்த ஊசியை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நமக்கு தெரியும் ஊசினாலே ஒரு பக்கம் கூர்மையாக இருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் வந்துட்டு நூலை கோர்த்து அதை வச்சு தான் துணியை தைப்போம். ஆனால் இவர் கண்டுபிடிச்சிருக்கிற மெஷினில் ஊசியை பொருத்தணும். அப்போ ஊசியை பொருத்தணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சைடு மெஷினில் பொருத்தணும் இல்லையா. அப்போ ஹோல் இருக்கிற சைடு பொருத்தணும் அப்படின்னா நூல் கோக்க முடியாது. கூர்மையாக இருக்கிற சைடை வந்து மெஷினில் பொருத்தணும் அப்படின்னா துணியை தைக்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவர் யோசிக்கிறாரு. பயங்கரமாக ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காரு. இப்படி ரொம்ப நாளாக இவர் வந்து இதை யோசிச்சுக்கிட்டே இருக்கப்ப ஒரு நாள் இவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அவர் தூங்கிட்டு இருக்கப்ப அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல பழங்குடியின மக்கள் இருக்காங்க இல்லையா, காட்டில் வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் வந்து இவரை தூக்கிக்கிட்டு காட்டுக்கு போயிடுறாங்க. காட்டில் வந்து அந்த பழங்குடியின மக்களோட தலைவர் இருக்காரு, அரசன் இருக்காரு. அந்த அரசன் கிட்ட கொண்டு போயிட்டு இவரை கொண்டு போய் விடுறாங்க. அப்போ அந்த அரசன் என்ன சொல்றாரு, இவரை பார்த்துட்டு, உனக்கு வந்து 24 மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ளே நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தையல் மிஷினுக்கான ஊசியை வந்து நீ கண்டுபிடிக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா எங்கள் கடவுளுக்கு ஒன்றை பலி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த அரசன் வந்து இவர்கிட்ட வந்து கட்டளை ஏற்றாரு. இவர் வந்து பயத்தில் ரொம்ப நடுங்கி போய் உட்காந்துருக்காரு கீழே. அவரை சுற்றி சுற்றி அந்த பழங்குடியின மக்கள்லாம் வந்துட்டு ஹா ஊ ஆ ஊன்னு கத்திக்கிட்டு இவரை சுற்றி சுற்றி வந்துட்டு அவங்க வந்து ஒரே கோஷம் போட்டுட்ருக்காங்க. இவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நேரம் போய்கிட்டே இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அப்போ அவரோட மனசில் தோணுது, இன்னையோட நம்ம ஆயுள் காலம் முடிய போகுது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பயத்தில் இருக்கிறப்ப அந்த பழங்குடியின மக்கள்லாம் வந்துட்டு அவங்க கையில் வச்சிருந்த ஆயுதத்தெல்லாம் கொண்டு வந்து அவரோட முகத்தில் காமிச்சு அவரை பயமுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. கத்திக்கிட்டு அவருடைய முகத்துக்கு பக்கத்தில் அந்த ஆயுதத்தெல்லாம் காமிச்சு பயமுறுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் வந்துட்டு அவர் கையில் வந்து ஈட்டியை வச்சுருந்தார். அந்த ஈட்டி வந்து இவர் கண்ணுக்கு நேராக கொண்டு வந்து காமிக்கிறாரு. அந்த ஈட்டியில் அந்த கூர்மையான பகுதியில் சின்னதாக ஒரு ஹோல் தெரியுது. அந்த ஹோலை பார்த்த உடனே இவருக்கு ஒரே சந்தோஷம் வந்துருச்சு. ஆஹா, நம்ம தேடிட்டு இருந்த விஷயம் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. நம்ம ஊசியில் கூர்மையான பகுதியில் ஒரு ஹோல் போட்டு அதில் நூலை கோத்துடலாம், அடிபாகத்தை கொண்டு போய் மிஷினில் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறாரு. திடீர்னு ஒரு தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு பார்க்குறாரு. அவர் கண்டதெல்லாம் கனவு. உடனே அந்த விஷயத்தை அவர் என்ன கனவுல பார்த்தாரோ அந்த விஷயத்தை அவருடைய டைரியில் நோட் பண்ணுறாரு. உடனே அடுத்த நாளே போயிட்டு அந்த ஊசியை வாங்கி அதில் ஹோல் போட்டு மிஷினில் இன்செர்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்குறாரு. சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ அதிலிருந்து தான் நம்ம இப்போ பயன்படுத்திட்டு இருக்கிற தையல் இயந்திரத்தை அவர் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார். இப்படித்தான் டாக்டர் எலியாஸ் ஹவ் அப்படின்றவர் இந்த தையல் இயந்திரத்தோட ஊசியை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் கண்டுபிடிச்ச ஆண்டு 1846. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும். இன்னும் ஒரு தகவலோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி.